ரட்சகனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நாமத்தில் நம்முடைய யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய இயேசு ஜீவிக்கின்றார், அதில் அவர் கண்ணிகள் நானும் ஜீவிக்கின்றார். நான் பார்த்துக்கொண்ட காலங்கள் வருகின்ற அடையாள காலங்கள், உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஆண்டராய் ரட்சகர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி தீர்த்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்று நம்ம தியானிக்கப்பட வசனங்கள் நம்ம இன்னும் பரிசுத்தமடைய வருகை ஒருவேளை ரேப்சருக்கு பண்ணால் அதற்கு நம்ம தகுதியாக முடிச்சு இருக்கு கற்று கிருபிச்சு வராங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ரெண்டு கேன்சரன்ஸை ரெண்டு தைராய்டு கேன்சரை இருந்தவன், தொண்டையில்லாதவன், ஆனால் கற்று நான் ஆசிரியத்து ஊழியத்தில் இதுவரை உபயோகப்படுத்தியிருக்கிறார். 90 வயசு கிட்ட நிற்கும்போதும் அன்றைக்கு ஊழியர்களை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையில் நான் சாட்சிக்காக ஒரு பாடலை பாடிவிட்டு செய்து எடுக்கிறேன். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் பாடல் கஷ்டம், ஆனாலும் பாடுகிறேன். வருகை குத்தி பாடல் அதுவே ஒரு பிரசங்கமாக இருக்கும். விண்தூதர் கானங்கள் பாடிடவே, விண்தூதர் கானங்கள் பாடிடவே மன்னாதி மன்னன் வருவார், விண்தூதர் கானங்கள் பாடிடவே மன்னாதி மன்னன் வருவார், நடுராத்திரியோ பகல் வேளையோ, நடுராத்திரியோ பகல் வேளையோ சேவல் கூவிடும் நேரத்திலோ நாம் கேட்போமே எக்காலமே, விண்ணில் கேட்போமே எக்காலமே, பாழாக்கும் பலவித நோய்கள் பஞ்சங்கள் வரும்போது அறிவாய், பாழாக்கும் பலவித நோய்கள் பஞ்சங்கள் வரும்போது அறிவாய், பூமி அதிரும் பலவான்கள் மடிவார் பரன் இயேசு வானத்தில் வருவார், பூமி அதிரும் பலவான்கள் மடிவார் பரன் இயேசு வானத்தில் வருவார், பரன் இயேசு வானத்தில் வருவார், விண்தூதர் கானங்கள் பாடிடவே மன்னாதி மன்னன் வருவார், மாயாபுரியாம் இவ்வுலகம் மீட்டிட வருவாரே இயேசு, மாயாபுரியாம் இவ்வுலகம் மீட்டிட வருவாரே இயேசு, நீதிமான் நீதி செய்திடுவாய் நித்திய ஜீவன் பெற்று நீ மகிழ்வாய், நீதிமான் நீதி செய்திடுவாய் நித்திய ஜீவன் பெற்று நீ மகிழ்வாய், நித்திய ஜீவன் பெற்று நீ மகிழ்வாய், விண்தூதர் கானங்கள் பாடிடவே மன்னாதி மன்னன் வருவார், நடுராத்திரியோ பகல் வேளையோ, நடுராத்திரியோ பகல் வேளையோ சேவல் கூவிடும் நேரத்திலோ நாம் கேட்போமே எக்காலமே, விண்ணில் கேட்போமே எக்காலமே. இந்த எக்கால் சத்தம் துவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் மைப்படுதாக மற்ற 24:3-4 எல்லாருக்குமே மனப்பான்மை தெரிந்த காரியம் தான் ஞாபகப்படுத்துகிறேன். சம்டைம்ஸ் யூ ஃபர்கெட் வாட் வி ஆர் ரியலி கோயிங் த்ரூ, நடக்கிற காரியம் பார்த்து நம்ம கவனிக்கும்போது இது நடக்கிறது மறந்துடுறோம். மற்ற 24:3-4 பின்பு அவர் ஒரே மாதிரி உட்கார்ந்திருக்கையில் சீஷர் அவர்கள் தனித்து வந்து இவர் எப்பொழுது சம்பவிக்கும், இப்படி வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, நல்லா கவனிக்கிறோம். வருகை உலகத்தின் முடிவு, திஸ் ஆர் இன்டர்மீட், இந்த வருகை உலகத்தின் முடிவு, இங்கே நான் பார்த்து கொண்டிருக்க காரியம் இல்லையா, வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்மதம். ஆண்டவர் சொல்லும்போது இதை எல்லாம் எல்லா இந்த இதை மத்த எழுதும்போது ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கார்கள், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி மற்ற வஞ்சிக்கார்கள், ஏனில் அநேர் வந்து என் நாமத்தை தந்துவிட நானே கிறிஸ்துவனை சொல்வார்னு சொல்லி மற்ற 24 3 அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற அடையாளத்துக்கு முன்னே வஞ்சிக்கப்படுறது, நேற்று ஒரு வீடியோ பார்த்துக்கொண்டேன், லேடி ஜீசஸ்ன்னு சொல்லி சைனாவில் தே காட் அ ஃபெலோஷிப், அந்த லேடி ஜீசஸ் வந்து இது ஸ்ப்ரெடிங் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கவான் பண்ணுறாங்க. அதனால் வஞ்சிக்கிறது இது காட் கிவ்ஸ், மற்ற ஃபிசிக்கல் அண்ட் நேச்சுரல் திங்ஸ் வச்சு நம்ம பார்த்து பார்த்துட்டு வரோம். இதை கர்த்தர்
தெளிவாக நமக்கு பேசுகிறார். அதனால் அடையாளத்தை கேட்கும்போது ஆண்டர் சொல்கிற வார்த்தை லூக்கா 21:26 வாசிக்கிறேன். இவைகள் சம்பிக்கத் தொடரும், லூக்கா 21:28, இவைகள் சம்பிக்கத் தொடரும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குமானால நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயம் திகில் இல்லை, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்க. என்னோட இதுக்கு இதுக்கு நாங்கள் தலை உயர்த்த முடியுமா, இவ்வளோ கஷ்டங்கள் நடக்கிறதுன்னு சொல்லுவார் கேட்டால் கர்த்தர் சொல்கிறார், தேவப்பிள்ளைகளாய் நமக்கு இது ஒரு ஆசீர்வாதப்படுக்காது. த ஜாய் ஆஃப் சால்வேஷன், அது ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த தீமைகளிடம் விலகணும். லூக்கா 21:16 பல இடங்களிலும் மகா பெரிய பூமியும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்தின் பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்கள் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல சூரியன் 25 சூரியனும் சந்திரனும் நட்சத்திரனும் சூரிய அடையாளம் தோன்றும், பூமி மேலே ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இழுக்கணும் வரும். இருக்குதா பூமியில் ஜனங்களுக்கு தத்தளிப்பு? இன்னும் பாதி தான் வந்து நடக்குது. தத்தளிப்பும் இடுக்கணும் இருக்கும், சமுத்திரமும் அலைகளும் மும்முரமாக இருக்கும், சமுத்திரமும் அலைகளும் மும்முரமாக இருக்கிறோம். எனக்கு அதில் மற்ற 24 வாசிக்கும் போது 24:21, ஏனெனில் உலகம் உண்டான முதற்கொண்டு இதுவரை சமைத்திராதும் இனிமேல் சமைக்கிற மகாப்பெரிய உபத்திரம் பெற்று நல்ல கவனிங்க, உலகம் உண்டான முதற்கொண்டு இதுவரை சமைத்திராதும் இனிமேல் சமைத்துக்கொண்ட மகாப்பெரிய உபத்திரம் அப்போது உண்டாயிருக்கும். அப்போ என்ன செய்கிறது ஆண்டவர்? ஆண்டு சொல்கிறார், அந்த நாட்கள் குறைக்கப்படாதால் ஒரு நாளில் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்படும் நாட்கள் குறைக்கும். ஞாபகம், உபத்திரம் வரும், நாட்கள் குறைக்கப்படணும், உபத்திரம் பற்றி இருக்க தான் செய்யும். இன்றைக்கி நான் பார்த்த கொரோனா வைரஸ்ஸு நான் பார்த்து கொண்டு இப்போ ஃப்ளட்டிங் ஆல் ஓவர் பூமி சுனாமி, இது இட் பீ தர். ஆனால் த டேஸ் ஆஃப் த பெஸ்ட் த்ரிபுலேஷன், இந்த நாட்கள் குறைக்கப்படும், தெரிந்து கொள்ள நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் சொல்லி கருத்து சொல்கிறார். அந்நாட்கள் குறைக்கப்படுறதுல ஒரு நாள் தேப்பதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்கள் குறைக்கப்படும். அதனால் இந்த நாட்களை, இந்த உபத்த நாட்கள் குறைக்கப்படுறது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட யார்? கர்த்தருடைய வார்த்தை அப்படி விசுவாசிக்கிறேங்க, அவருடைய வார்த்தை இப்படி ஜீவிக்கிறேங்க, வார்த்தை பைபிளில் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும். அவர் அப்போ அவங்க யார், ஹூ ஆர் தே, வாட்ஸ் த கேரக்டர்? தேவப்படுகிற இவங்க ஜெப வீரராக இருப்பாங்க, பக்தி உணவங்க இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க, ஆண்டவரை எப்போது வரையும் காத்திருப்பாங்க. ஆகையில் நம்ம ஜெப வீரராக இருக்க பரிசுத்தமாக இருக்க திருஷ்டி உலக நடக்கிற அக்கறை மண்டல சொல்லிட்டு வரேன். இப்போ மற்ற 24:13 வார்த்தை சொல்கிறேன், முடிவு பண்ண நிலை நிற்பனே ரட்சி, முடிவு பண்ண நிலை நிற்பதை ரட்சி ரசிக்கப்படும். அப்போது முடிவுக்காக வரும்போது ஏமாந்துடக்கூடாது. மற்ற 24:12, அக்கிரமங்கள் மிகுதி அவர் மனுஷனுடைய அன்பு தெரிஞ்சு போன உலகம், மனுஷ அக்கிரமே அன்பு தந்து போன உலகத்தை உட்காந்துருக்கோம், அன்புன்றது இல்லாத போயிடும். ஜனத்துக்கு ஒரு மாதிரி ஜனம், ராஜுக்கு வேறு மாதிரி ராஜ்யம் எழும்பும் பார்க்குறோம் இல்லையா, யுத்தங்களையும் யுத்த சார்ந்த கேள்விப்படுகள். அப்போ எல்லாமே நிறைவேறி கொண்டு வந்து கண்ணால் பார்த்து கொண்டு அது மாத்திர கொள்ள நோய், இது ஒரு சின்ன வைரஸ் எங்கேயோ கொரோனா வைரஸ் தான், COVID-19 ஆர்டினரி வைரஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு, உலகமே தலைக்கிழ போயிடுச்சு, ஜனங்கள் வேலை இல்லை, கஷ்டம், மரணம், திகில் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ பைபிளில் சொல்லப்பட்ட தெளிவான அடையாளங்கள். தெளிவான அடையாளம் இன்னொரு அடையாளம் சொல்ல போகிறேன். கடைசி காலத்தில் நடக்குது அறிவு விருத்தியாளர் தானியல் 12:2-4 ஜனங்கள் இங்கும் அங்கு ஓடி ஆராய்வர்கள், அறிவு விருத்தம் ஃபார் நாலேஜ் இன்க்ரீஸ் ஃபார் மென் அண்ட் ஹிதர். எது வரைக்கும் போனால் ராக்கெட் வச்சு மூணு வரைக்கும் போகிறாங்க, ஸ்பேஸுக்கு போகிறாங்க, ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வர்கள், அறிவை பெருத்துப்போம். நாளை நம்ம பார்த்துட்டு மீடியாவே அறிவு விருத்தியாகிற ஒரு மீடியா தான் நான் பார்த்துக்கொண்டு. ஸோ அறிவு விருத்தியாகும், அதே நேரத்தில் அறிவு விருத்தியாகும் அக்கிரமும் விருத்தியாக கொண்டிருக்கோம். ஆக தேவப்படியில் இதுக்கெல்லாம் நம்ம தப்புறதுக்கு வி மஸ்ட் நோ த ரைட் த்ரூ ட்ரூத். இது அப்போ இது இது தெரிந்து கொள்ளப்படுங்க யார், அவங்க ஜெபவீரராக இருப்பாங்க. ஜெபவீரருக்கு
நான் புதிய ஏற்பாடு பவுல் எடுக்கிறேன். யாருமே புதிய வாட்ஸ் சொல்லலை. ஒன்று குறைஞ்சர் 11:1 ஒரு அழகான வார்த்தை சொல்கிறேன். நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுப்போல நீங்கள் என்னை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுப்போல நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். அவன் ஒருத்தர் தான் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுப்போல நீங்கள் என்னை பின்பற்றவும். 11 சீஷர்கள் ஊழியம் செய்தாங்க, சாட்சிகள் இருக்க நிருபம் இருக்குது. அந்த இந்த 11 சீஷர்களும் ஆண்டவருடைய கூட இருந்தவங்க. தே சா ஜீசஸ் பெயின் வித் ஹிம். அதை பார்த்ததுனால அவங்க தைரியமாக பேசலாம், அவங்க இயேசுவை பார்த்து அற்புதம் செய்தான். ஆனால் இவன் ஏதோ கர்த்தருடைய பரமேறின பிறகு ஏறக்குறி ஒரு 20-25 இயர்ஸ் பிறந்து இவனை கர்த்தர் சந்திக்கிறார். அவன் தத்ரூபமாக கர்த்தர் சத்தத்தை கேட்டான், ஆண்டவர் நீ யாருன்னு கேட்டான். அப்போ 9 நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முழில் வந்து கடினமாக சத்தத்தை கேட்டான், பிரசந்தம் உணர்ந்தான். அண்ட் காட் ஆஃப் டைரக்டிங் அதில் அவன் எழுதி வச்சது அப்படியே நீ நிறைவேறுது. அவன் மாத்திரமில்ல, வெளிப்படுத்துகிற யோவான் எழுதி வச்சது அப்படியே நிறைவேறி கொண்டது. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வியாதிகள் நெருங்கி கொண்டிருக்கிறது இல்லையா, டெத் ஆஃப் டெத். மார்க்கு வெளிப்படுத்தல் 6:8 உலகத்தில் கடைசி காலத்தில் உலகத்தில் 4 மடிந்து போவார்னு சொல்வது, அது அந்த கிறிஸ்து காலத்தில் நடக்கும்னு சொல்கிறோம். இன்றைக்கே நம்ம ஆர் சீயிங் பீப்புள் டையிங் அண்ட் டையிங் அண்ட் டையிங். ஈவன் இந்த கண்ட்ரிஸ் ஆர் ஸோ மாடர்ன், ஸோ எக்யூப்ட் டு ஃபைட் எனி டிசீஸ். அப்போ இதெல்லாம் அடையாளங்க. இந்த அடையாளம் வெளிப்படுத்தல் 12:12 பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டுன்றது, மிகுந்த கோபம் கண்டு உங்கள் மத்தியில் இறங்கப்படாத உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேடுங். பட் இஸ் காட் அ ஷார்ட் டைம், இஸ் காட் கிரேட் ஆங்கர் அண்ட் அஸ் கம் இன் யுவர் மிட்ஸ். நம்ம நடந்து வந்துட்டான், சபையில் வந்துட்டான், குடும்பத்தில் வந்துட்டான், தொழிலில் வந்துட்டான். அதனால் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐடென்டிஃபை பண்ணி சாத்தான் இவ்வளோ தொந்தர் பண்ணுறான்னு எத்தனை கொடுமாங்க, எத்தனை நான் நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்டர் இருக்கேன். இந்த நான் இப்போ நான் பார்க்குற மாதிரி ஒரு இந்த மாடர்ன் டேஸ் இந்தியாவில் யாரை பார்க்குறாங்க சந்தேகம். அவ்வளோ பெரிய பயங்கரங்கள், எதிர்க்க முடியாத சக்திகள் இருக்கிறது, குடும்பமொழி சீரழிக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பவுல் சொன்னால் என்னை பின்பற்றுங்கள். அந்த பின்பற்றுறதில் ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 19:17 அது எனக்கு அவன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. 19:5 சொல்லும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இப்போ எப்படி தப்பிக்கிறது, இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட சொல்லியிருக்கிறேன். அது தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 19 ஆவியை அழித்துப்படாதீர்கள், தீர்க்க தரிசனை அற்பமாக இல்லாருங்கள். நல்ல கவனிங்கும், இடைவிடாமல் ஜெபத்தை பற்றி சொல்லும்போது கேட்குற தப்பாக நினைக்கூடாது. கிறிஸ்டியன்ஸ் குறைஞ்சது 3 தெரியாது முழுங்காப்பட்டு ஜெபிக்கணும். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மைதான வழியில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் சத்தத்தை கேட்பார். இன்றைக்கி யார் செய்கிறாங்க, இல்லை காலையில் பெட்டில் தேசி சின்ன ஜெபம் பண்ணுவோம், நைட்டில் தூக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம், மத்தியானத்து ஜெபம் பண்ண மாட்டோம் பிகாஸ் இந்த ஆஃபீஸ் படித்த வேர்ட் அதர் கம்யூனிட்டிஸ் ஹூ டு வர்ஷிப் த லார்ட் 5 times ஈவன் இன் தி பிஸ்னஸ் இன் ஈவன் த ஃப்ளைட்ஸ் ஈவன் இந்த என்ன எனி பிளேஸ் நம்ம செய்கிறதில்ல. அந்த சந்தி அப்போ இந்த 3 தடவை முழங்கா போட்டு ஜெபிக்கிறது. இந்த முழங்கா போட வேண்டுமான்னு கேட்பாங்க. ஜீசஸுக்கு கெஸ்ட் மேலே முழங்கா போட்டு ஜெபிச்சார். பைபிளில் முத முத ஜெபம் முழங்கா போடுவேன். 18:18 ஆபிரகாம் குனிந்து தரையிடப்படுற மாதிரி நினச்சி ஜெபிச்சான். இதெல்லாம் பவர் இருக்குது. அப்போ இந்த தேவப்படியில் இடைவிடாமல் ஜெபிங்க. ஜபம் ஒரு பெரிய வெப்பன். நான் ஜெபித்தேன், ஜெபி எதையோ அதிகாரங்களை பார்த்துக்கணும். ஜெபத்தால் சாதிக்க முடியாது. ஒன்று ஜெபம் ஒரு பெரிய வெப்பன். செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அமெரிக்கன் இன்ஸ்டியூட் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஷனா வாஸ் வார் மினிஸ்டர். அப்போ ஜூன் 1944 வந்து 100 பிளேன்ஸ் ரடாரில் அந்த லண்டனுக்கு அனுப்புகிறான். அனுப்பும்போது நெல் டவுன் அந்த டார்மக் அண்ட் ஃப்ரைட் டார்மக்கில் முழங்கால் போட்டு ஜெர்மனி அனுப்பலாம். அது மாத்திரமில்ல, அந்த டேஸில் ஜூன் 6th 5th பிரிட்டிஷ் எம்பையர் இந்தியாவை சேர்த்து எம்பையர் முழுதும் எல்லாருமே சர்ச்சில் கூடி ஜெபித்தாங்க. ஸ்மால் பாய் 13 பாய் நானும் போய் அந்த பிரேயரில் உட்காந்தேன். எல்லாம் ஜெபித்தாங்க.
அது ஜெபித்த பிறகு நார்மண்டி லேண்டிங்காக பெரிய ஃப்ளீட் அனுப்பிச்சாங்க. ஹை டைடில் உள்ளே வர முடியாது, ஆனால் ஜெபித்தாங்க. ஹை டைடு தான் 16th தான் ஜூன் 16th தான் வரும்னு சொன்னாங்க. 1944 திடீர்னு தெர் வாஸ் சர்ஜ், ஆம்ஃபிபியன் போட்ஸ் ஈஸியாக வந்து நார்மண்டி என்ட்ரு பண்ணிச்சு. இதுதான் பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ ப்ரேயர் ஸோ பர்ஃபெக்ட். அப்போ இடைவிடாமல் ஜெபிங்க. தானியல் சிங்க போட போகும்போது ராஜா வந்து கேட்குறான், தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவன், உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவர் தான் இருந்தாரா. இப்போ இந்த ப்ரேயர்ஸ் வெரி பிக் வெப்பன். இப்போ அது ஜெபிச்சு எதையும் நம்ம சாதிக்கலாம். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். அடுத்தது ஆவியை அவித்துப்படாது, குவெஞ்ச் நாட் த ஸ்பிரிட். இந்த ஆவின்றது சாதாரண நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆவி. நம்ம ரசிக்கப்படுறோம், ஞானத்தை நடக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் வருது. அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் வந்தது. அந்த ரெண்டாம் அதிகாரத்துக்கு வந்து இயேசுவே அவருடைய வாயில் சொல்கிறாரு, அப்போ சிலர் 1:8 நீங்கள் எரிசிலேம் தடுத்துங்கள் சொல்லி வர சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாவி உங்களுக்கு வந்து நீங்கள் பலன் அடைந்து எருசலேம்லேயும் யூதாவிலையும் சமாரியாலும் உலகமேங்கும் என் சாட்சியர். இந்த அப்போ அந்த பலன் பரிசுத்தாவி தான் பலன். இட் கேன் ரெசிஸ் த டெவில், இட் கேன் ஃபைட் த டெவில், தி கேன் வின் எவ்ரி சுச்சுவேஷன். இப்போ பரிசுத்தாவி பண்ணுறது பலன் அடைந்து, அந்த பலன் வச்சு தான் 3rd அதிகாரத்தில் அபிஷேகம் வருகிறது. இப்போ பேதுரு தாய் வீட்டிலிருந்து தப்பானியை பிறந்தவனை எடுத்து நடக்க வைக்கிறான். அதனால் அந்த பலன் இருக்கணும். பரிசுத்தாவுடைய வேலைன்னா அது அப்போஸ்தலர் 16 ஜான் சாப்டர் 16:8 பரிசுத்தாவி வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார் பாவத்தை குறித்தும் நீதி கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுத்தும் கண்டித்து கைடியும் மேக் யூ டு ரிஃப்ரைன் ஃப்ரம் அன்குவாலிட்டினஸ் அதனால் பவுல்ஸ் பின்பற்றி சொன்னான். அதே நம்ம பார்க்கும்போது மற்ற 7 இயேசு சொல்கிறார். சொல்லும்போது 1 மற்ற 7 சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, மனுஷர் உங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டிய விரும்பலோ அது நீங்களும் அவள் செய்யுங்கள். இதுவே தீர்க்கதரிசனமும் இதுவே நியாயப்பிரம். மனுஷர் உங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டிய விரும்பலோ அது நீங்களும் அவள் செய்யுங்கள். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்கதரிசனம், பைபிளும் முடிஞ்சிடுது. அதனால் பார்த்தேன் எப்போதும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது 3 அப்படி ஜெபிக்கணும். ஜெபத்தில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், மற்ற 6 படி நீ அரை வீட்டுக்கு பிரவேசித்து கதவை சாத்தி பரலோக் தேவனை பார்த்து நீ விண்ணப்பம் பண்ணு. அப்போ அந்த ரங்கத்தை பார்க்க முன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் இருக்குது. இதெல்லாம் ட்ரை நான் ட்ரை இதெல்லாம் செய்யுங்க. அதனால் இப்போ நான் பார்த்தேன் அப்படி ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படுறதுக்கு 11:23 எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பேருந்து போய் சமத்து விளக்கம் சொல்லி தன் வீட்டில் சந்தேகப்படுத்தி விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ கேட்டுக்கொள்ளோ பெற்றுக்கொள்ளும் விசுவாசிகள், அப்போது அவன் உங்களுக்கு உண்டாகும். இன்னொரு ரகசியம் அதை 11:25-26 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேர் யாதொரு குறை இருக்குமானால் அந்த குறை மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்கள், அப்போ ஜெபம் கேட்கப்படும். சரி ஜெபத்து விஷயம் சொல்கிறேன், 3:30 ஜெபிக்கணும். நீங்கள் 5:1 படித்து பார்த்தீங்கன்னா பேயே 3:30 முழங்காப்படி ஜெபிக்கிறது ஆண்டுகிட்ட, பேயே 3:30 ஆண்டுகிட்ட முழங்காப்படி ஜெபிக்கிறது இருக்கும். கற்றுமே முடியாது நேரம் போய்கொண்டது முடிக்கிறாங்கனால நான் மோசனை அருமையான தேவப்பள்ளியில் பவுல் சொன்ன வார்த்தையின்படி ஜெபத்தை பற்றி சொன்னால் ஆவியை அவித்துப்படன்னு சொன்னான். அடுத்து தீர்க்கு தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீர்கள். வி ஆர் வாட்சிங் ப்ராஃபஸி பீங் ஃபுல்ஃபில். இந்த ப்ராஃபத்தை இது வரைக்கும் சம்பவத்தில்லாத நடக்க முடியாத காரியம், திகில்களும் பயங்கரம் நடந்திருக்கிறது, சூரியன் சந்திரனின் அடையாளம் இருக்கும், திகில் நிறைஞ்ச காரியம் இந்த ப்ராஃபஸியை சொல்லப்படுத்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. என்னையே ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழுந்து போனாலும் என் வாயின் வார்த்தை ஒழுந்து போகாது, வாயின் வார்த்தை ஒழுந்து போகாது. அன்றைக்கி அசுத்தாவிடைய நாங்கள் துரத்தும் போது அந்த அசுத்தாவில் இப்படி சொல்லும், துரத்தாத எங்களுக்கு இப்போ துரத்தாத, இவங்க மேசியாக தான் வராரு, மேசியான் யாரும் தெரியுது தெரியாது, அது கிராமத்து ஜனங்கள் ஏன் மேசியாக வராரு, அவர்கள் துரத்து என்ன துரத்தாத விடு விடு மேசியா வராரா. பிசாசு சொல்லுது, பிசாசு சொல்லுது அடையாளங்கள் தெரியுது இல்லையா. அதனால்
The devil knows that God's coming soon. So he has become so alert and he's fast. கர்த்தர் வருகை நெருங்கிச்சு அவன் அதிகாரத்தோடு வல்லமையோடு கரை செய்கிறான். ஆக தேவப்படியில் முடிக்கிறேன். நீங்கள் தானோ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தை வைத்து ஜெபப்பெறாய் மாறணும். அதிகமாக அதிசயங்களை செய்யணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்துருக்க அதிகாரிகள் இதோ சர்ப்பங்களையும் தேள்விகளையும் மிதிக்கும் சத்துடைய சகலவலையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். ஒன்று உங்களை சத்தப்படுத்த மாட்டது. நான் எளியாக தரேன். மற்ற 12:29 படி பலவான கட்டுங்க, சாத்தான கட்டுங்க, சாத்தான கட்டுங்க. நமக்கு தெரியாது, நம்ம வீட்லேயே வந்து கேள்வி சார், இப்போ சாத்தான கட்டுங்க. லூக்கா 10:16 அவனை கீழ்த்தழுங்க, புஷிம் டவுன். அதுக்கப்புறம் அவனை கட்டு நம்ம கீழ்த்த பண்ண மிதிக்கிறான். ஆஸ் நான் என்ன 2 இயர்ஸ் ஆகுது, 6 மேஜர் சர்ஜரி, உடஞ்சி போன கால் சரி சொல்றேன். இப்போ விசாரணை பரிசு சொல்கிறேன், என் நொண்டி ஒரு காலை உடச்சிட்டேன், இன்னுமா வரேன்னு அதே காலை ஒன்று மிதிப்பேன்னு சொல்வேன். ஆகிய தேவப்படியில் என் ஞாபகத்துக்கொள்ள வேண்டும். அது கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். அது மாத்திரமல்ல, தேவப்பள்ளியில் இருக்க நீங்கள் நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஜெயிக்கணும். கர்த்தருடைய பலமான கட்டணம் கீழ்த்தரணும். மார்க்கு ரோமர் 16:20 சொல்கிறது, சமாதான தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் நசிக்கப்படுவார்கள். சமாதான தேவதாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில், நீ கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, உங்களுக்காக நசிக்கப்படுவார். பயப்படாதீங்க. என்ன ரூபத்தை வந்தாலும் சரி, என்ன வியாதி குணம் சரி, என்ன வறுமை குணம் சரி, ஜெபிங்க ஜெபிங்க. முடியுமா நடக்குமா? இயேசு ராஜா சொல்கிறார் மார்க்கு 10:27, மறுசாரிது கூட தான், தேவனால் கூட இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். அந்த மகிமையான தேவன் நம்ம நடத்த முடியாத ஜெபிப்போமா ஜெயிப்போமா? ஏன் நீங்களாம் யாரோ இங்கே இருந்தால் சரி, கை கூப்பி வச்சிங்க ஜெபிப்போம். பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, நீதியும் சூரியனே, லட்சுமி இலவசமாக கொடுத்த தேவனே, இதெல்லாம் சீக்கிரம் வரும்னு சொன்ன தேவனே, பிதாவினாதா பேதைகளாருக்கு எங்களுக்கு நிற்பதாக எங்களுக்கு கோலும் தடியுமாக இருந்து எங்களை நடத்துகிற அன்புக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ரட்சகா. இதோ சுவாமி உலகத்தின் முடிவு காலத்தில் பிதாவினாதா சுவிசேஷம் எங்கு பிரசங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எல்லாம் வாசல் அடித்தார்கள், சபையெல்லாம் சாத்தப்பட்டது எல்லாம் ஆனால் மீடியா வைத்து கேட்காத கூட கேட்கிற கிருபை செய்திருக்க அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆகிய பிறந்த தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளையும் கேட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசிரியர் சுவாமி சொந்த வாழ்க்கை பிதாவே. இதோ சுவாமி சாத்தான் உள்ள பிண்டு ஏதாவது தீமை செய்வானால கர்த்தாவே அதை அதட்டி அப்புறப்படுத்தி போடுகிறோம் சுவாமி. குடும்ப சமாதானப்பதாக ஆண்டவரே, உத்தியோகத்தில் கஷ்டப்படுகிறீர்கள் பிதாவே, வாழ்க்கையில் கஷ்டப்படுகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. வியாதி கொரோனா இருந்தாலும் சரி, அது கேன்சராக இருந்தாலும் சரி, கர்த்தாவே எந்த வியாதியாலும் சரி, கர்த்தர் இறக்க முடியாத பின்னால் வியாதி முறிக்கிற அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ஆகிய பிதானதா கிருபியாக நிறுத்தி கிரி செய்து ஜனத்துக்கு விடுதலை தருமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் நீர் மையப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்போதும் ராத்திரி உங்களுடைய வருகை இந்த ராத்திரியோ ரகசிய வருகை இந்த ராத்திரியோ இந்த பகலையோ காலை வழி இருந்தால் அது காணப்பட உதவியும் பொறுப்படுத்துகிறோம். நீர் மையப்பட ஒப்படைக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.